பாட்டில் என்ற கொடுத்துரு. இத மட்டும் குடிச்சிடுறேன். ஐயோ இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கமா? இன்று வந்த வாழ்க்கை என்பது வெக்கம் விட்டு கேட்க சொன்னது. இன்று வந்த வாழ்க்கை என்பது வெக்கம் விட்டு கேட்க சொன்னது. குழையள்ளி குடிப்பதற்கு ஏழையல்ல நான் உனக்கு. குழையள்ளி குடிப்பதற்கு ஏழையல்ல நான் உனக்கு. மாறிவிட்டு மாப்பிள்ளைக்கு மனைவி அல்லவோ நான். மாறிவிட்டு மாப்பிள்ளைக்கு மனைவி அல்லவோ நீயும் நானும். பெரிய இடத்து பிள்ளை மானம் ஈனம் நாளும் நமக்கு இல்லை. கண் சிவக்க நான் மயங்கவும் கட்டழக கட்ட வேண்டது. கண் சிவக்க நான் மயங்கவும் கட்டழக கட்ட வேண்டது. வாடை கொண்டு நான் மிதக்க ஆடை ஒன்று ஏன் மறைக்க. வாடை கொண்டு நான் மிதக்க ஆடை ஒன்று ஏன் மறைக்க. போதை வந்த மனிதர்கெல்லாம் என்ன ஹலோ மிஸ்டர் ராஜா, ஹவ் டிட் யூ? பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் பாலாஜி உங்களுக்கு தெரியுமா? அவர் தம்பி வெங்கடாஜல பத்தி நான் தான். அவர் சவுத் கொரியா போயிருக்காரு. ஃபங்க்ஷனுக்கு என்ன அட்டன் பண்ண சொல்லி கேபிள் வந்தது. தனியா பேசணும். எப்படிப்பட்ட விழாவிலையும் நான் கலந்துப்பேன். இது ராயல் ஃபேஸ். இந்த வேஷத்துல யாருமே என்ன சந்தேகப்பட மாட்டாங்க. இங்க எதுக்காக வந்த? நாட்டம் அடிச்ச போன எங்க இருந்தாலும் நாயும் நரியும் தன்னால தேடி வரும். அண்ணா, ஆண்டவன் ரொம்பவும் புத்திசாலி. மனுஷன் எப்பவாவது ஒரு காலத்துல கண்ணாடின்னு ஒன்ன போடுவான். அது நிக்க ஒரு இடம் வேண்டாமா? அதுக்காக தான் அப்பவே மூக்குன்னு ஒன்ன படைச்சான். அதே மாதிரி இப்ப நீ இவ்வளவு பெரிய பணக்காரியா வருவேன் தெரிஞ்சுதான் அன்னைக்கே உன்னை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சான். அண்ணா, இந்த கோட்டீஸ்வரனை கவர் பண்ண கதை என்னம்மா? அத கேக்க நீ யாரு? இப்படி கேக்குற நீ யாரு தெரியுமா? இந்த மாளிகைக்கு சொந்தக்காரி. ஆனா மாஜி விபச்சாரி.
மிரட்டுறியா? இப்ப நீ போறியால கூச்சல் போடட்டுமா? நான் போடுறேன். விழாவுக்கு வந்தவங்கள ஒன்னா கூட்டுறேன். உன்னுடைய பழைய சரித்திரத்தை பட்டு பட்டுன்னு புட்டு புட்டு வைக்கிறேன். போய் சொல்லாத சித்தி, நான் கொஞ்சம் கூட களங்கம் இல்லாதவ. அது உனக்கு தெரியும். எனக்கு தெரியும். ஆனா பனமரத்துக்கு அடியில் நின்று பாலதான் குடிக்கிறேன்னு சொன்னா ஊரு நம்புமாம்மா? அதனால இந்த நெல்லுக்கு பாயிற தண்ணி கொஞ்சம் இந்த புல்லுக்கும் பாயட்டுமே. அப்படின்னா பணம் வேணும். அதாவது கேஷ் கொடுக்கலனா? ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சிட்டி பாபு. உன்னுடைய விபச்சார வாழ்க்கைய வீதி வீதியான ஒளிபரப்புவேன். முத்தே மணியே முழுநில வேணும். உன் புருஷ கொஞ்சது போய் சொத்தையே சொல்லையே சொரிநாயேன்னு உன் முகத்துல காரி துப்ப வைப்பேன். நெக்லஸ் வைர நெக்லஸ் கேட்டா வைர மோதிரத்தை குடுத்துட்டு போறான். சோ ரைட், சம்திங் இஸ் பெட்டர் தன் நதிங். சம்திங் இஸ் பெட்டர் தன் நதிங். யூ அண்டர்ஸ்டாண்ட்? கையில உள்ள சரக்கு அனுப்பி வைங்க, கப்பல் நாளைக்கு புறப்படுது. ஒரு வைர மோதிரம் அத விக்க வந்த. அதுக்கு நகை கடைக்கு போகணும். வெறும் நகையா இருந்தா போயிடுவேன். இது இந்த உலகமே உன்னை பார்த்து நகைக்க போற நகை. இது ஏன் மோதிரம் இல்ல? உன் மோதிரம். அதனாலதான் நம்ம ரெண்டு பேரும் மோதிரம். என்ன சொல்றீங்க? பணக்காரன் ஏழை பொண்ண கல்யாணம் பண்ணி டாப் ரெக்கார்ட் உண்டாக்கிட்டதா பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது டூப் ரெக்கார்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணதான் இங்க வந்திருக்கேன். இது உங்க கைக்கு எப்படி கிடைச்சது? என்னுடைய ஆசை நாயகி, உன்னுடைய அருமை மனைவி எனக்கு அளித்த அன்பான பரிசு. நீ என் கண்ணத்துல அடிச்சுட்ட, நான் உன் நெஞ்சிலே அடிக்க போறேன். எதால? சவுக்கால. சவுக்கடி நம்பர் ஒன். தங்கத்தால தாலி கட்டி நெஞ்சத்தால கொஞ்சுகிட்டு இருக்கிற உன்னுடைய அன்னக்கிளி, அவதான் எனக்கு செல்ல கிளி, உன் குடும்பத்துக்கு வெட்டுக்கிளி. சவுக்கடி நம்பர் டூ. யார் அவை? வீதி நாய், விலை மகள். அதிக பேசுறேன், அதிக பேசுறேன். சவுக்கடி நம்பர் த்ரீ. விடுதியினுடைய வாழ்க்கையை எடுத்து சொல்லவா பத்திரி வாழ்க்கை நீடிக்கட்டுமான்னு கேட்ட, அதுக்கு உன்னுடைய பத்திரி தெய்வம் கொடுத்த லஞ்சம் தான் அந்த மோதல். நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். இதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் வேணுமா? அவ முகத்தழக மட்டும்தான் நீ பாத்திருக்கிற. முதுக பாக்கல, நடு முதுகுல பெரிய மச்சம். மனைவி கலங்கம் இல்லாதவர், தூய்மையானவர். முதல்ல எல்லா கணவரும் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட், ஆனா செட்டில்மெண்ட்க்கு வராது. மூணு வாயே திறந்த வாயை மூணு அதுக்கு தீனி போட வேண்டாம். 10,000 ருபீஸ். மிஸ்டர் ராஜா, நீங்க பெரிய பிசினஸ் மேக்னட், மல்டி மில்லியனர். உங்க மானத்தை நடு வீதியில ஒரு தபா ரெண்டு தபா கேல விடுவேன். 10,000 ருபீஸ் ஜஸ்ட். அதுதான் புத்திசாலி தரும். 10,000 rupees. A check of cash, sir. You bastard! Blackmail பண்றேன். துப்பாக்கி இதுல குண்டு இருக்கா? எப்படி பார்க்கணுமா? இல்ல, துப்பாக்கி மனிதனுடைய உயிரை மட்டும் தான் கொல்லும், ஆனா உண்மையை கொல்லாது. அப்படின்னா அவன சீக்கிரம் கெட்ட விட்டு விட்டீங்க. ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கழுத்துல தாலி இருக்கா? இன்னும் அறுக்கலையா? ஒண்ணு இல்ல,
கையில போட்ட மோதிரத்தையும் கழுத்துல கட்டின தாலி மாதிரி மதிப்பேன்னு அன்னைக்கு சொன்னியே. இன்னைக்கு கையில மோதிரத்தை காணும், கழுத்துல தாலி மட்டும் இருக்கே, எப்படின்னு கேட்டேன். மோதிரம் அங்கே குளிக்கும் போது கழுத்தி வச்சிருப்பேன், இதோ கொண்டு வந்துடுறேன். இல்ல மோதிரம் அங்க இல்ல, இங்க இருக்கு. அதிர்ச்சி தாங்க முடியலையோ, இப்படித்தான் அடுக்கடுக்கா அந்த அவர கதையை சொன்ன போய் அங்கமெல்லாம் துடிச்சுது. இப்படித்தான் அவன் சரமாரியா இதயத்துல சதுக்கால் அடிச்சப்போ என் நாடு நரம்பெல்லாம் நடுக்குது. சௌகரிய பொறுத்துக்கலாம், ஆனா சந்தேகடி அது குடும்பத்தையே அடிச்சிடுங்க. அவன் சொன்னதெல்லாம் பொய்யுங்க. பொய்? எது பொய்? உன் முதுகுல இருக்கிற மச்சம் பொய்யா, அவன் கைக்கு மாறின இந்த மோதிரம் பொய்யா, உன் கலந்த கால கலந்த வாழ்க்க பொய்யா. என் பாரம் மரியாதை எல்லாத்தையும் மார்க்கெட்ல கூட்டிட்டு வந்து ஏலம் போட போறேன்னு சொன்னானே அது திட்டி, அதுதான் பொய்யா. இங்க பா, நான் கேட்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல். நீ விபச்சாரப்படுத்தியில இருந்தது உண்டா இல்லையா? இருந்தேன், ஆனா எதையுமே எடுக்கல. இதையே கல்யாணத்துக்கு முன்னாலேயே என்கிட்ட சொல்லல? சொல்ல விடலையே. பழைய கதையெல்லாம் கெட்ட கனவை நினைச்சு மறந்துடுன்னு நீங்க தானே சொன்னீங்க. சொன்னேன் சொன்னேன், நான் தான் சொன்னேன். ஆனா இப்படி ஒரு கொடுமையான வரலாறு உங்ககிட்ட இருக்கும்னு எனக்கு தெரியாது. இதோ இந்த உடல் அப்படுக்கில்லாத அழகு மேல இல்ல, ஒரு அங்காடி கடை பரிசுத்தமான உருவம் இல்ல, ஒரு பழங்காக்கிய மரபு தெரியாம அப்படி சொல்லிட்டேன். சாரி, இப்ப நான் சொல்றேன். இந்த பழியெல்லாம் பொய்யின சீக்கிரமா உங்களுக்கு தெரியத்தான் போகுது. தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ, ஒரு பாவம் செய்யாத ஒரு அப்பாவை பண்ண வீட்டை விட்டு போ சொல்லிட்டேனே, அப்படின்னு உங்க நல்ல மனசு வேதனைப்படக்கூடாது பாருங்க. அதுக்காகத்தான் ஹரிச்சந்திரன் அரசனா இருந்தப்ப அந்த ஆண்டவனோட பார்வை கூட அவன் மேல படல. ஆனா அவன் எல்லாத்தையும் இழந்துட்டு புறங்காக்குற வெட்டியா நான் நின்னப்ப அந்த ஆண்டவனே வந்து அவன் எதுக்கு நின்னான். அது மாதிரி நான்